வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். திருவாரூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் திருவாரூர் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் இக்பால் தீன் தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாத இந்திய ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும், கொரோனா கொள்ளை நோய் காலத்தில் மதுக்கடை திறப்பதை கண்டித்தும், நீட் தேர்வு மற்றும் 7 தமிழர் விடுதலை செய்ய விரைவாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும், தமிழ் நாட்டை பிரித்து துண்டாட நினைக்கும் பாசிச அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக மாவட்ட தலைவர் பால்ராஜ் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் கண்டன பெருரையாற்றிய மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் தஞ்சை கரிகாலன் பெட்ரோல் விலையை குறைப்பதாக தேர்தலின் போது கூறிய முதல்வர் தற்போது 8 ரூபாய் வரை பெட்ரோல் விலை உயர்ந்து இருப்பதை கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் பேசும்போது கொங்கு நாடு என்று தமிழ்நாட்டை துண்டாட நினைத்தால் இந்தியாவை பல நாடுகளாக பிரிக்க வேண்டும் என்று நாங்களும் குரல் எழுப்புவோம் என்று உணர்வெழுச்சியுடன் பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் குமார் சோக்கப்பன், திருவாரூர் மற்றும் நன்னிலம் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர பாசறை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.